ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபா வெப்கம் சேனல் ஐம் டாக்டர் ஜெபராஜ் நம்ம டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அட்மிஷன் ப்ராசஸில் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டுருக்குறோம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அதை வந்து டீடைல்டாக இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக வளர முடியும் லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அதர்வைஸ் சாய்ஸ்னால் என்னன்னா உங்களுக்கு பிடித்தமான காலேஜா உங்களுக்கு பிடித்தமான ஆர்டரில் கொடுக்கறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஸோ தேட் டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ்சில் வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் உள்ள ஃபர்ஸ்டு டு லாஸ்ட் காலேஜில் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த காலேஜில் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி காலேஜஸ் கொடுத்துருக்கீ இருக்குறீங்க வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கும் உங்களுடைய ரேங்க்குக்கும் வந்து சீட்டு வந்து எலிஜிபிள் இல்ல அப்படின்னா வந்து பத்தாவது காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் வந்து எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பத்தாவது காலேஜ் வந்து அலோகேட் ஆகும் சார் இப்போ வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் எதனால வந்து இம்பார்ட்டன்ட்னா இப்போ நீங்க ஒரு ஃபிஃப்டி காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கிடுவோம் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து பிஎச்டி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டியை வந்து ஃபர்ஸ்ட்லே கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் கொண்டு போய் பிஎச்டி டெக்கு வந்து முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா ஈவன்தோ நீங்கள் வந்து பிஎஸ்சி டெக்குக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் கொடுத்த அந்த ப்ரைவேட் காலேஜ் வந்து அலோகேட் ஆயிரும் ஸோ அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து எப்போவுமே வந்து டாப் காலேஜஸ் டூ மீடியம் லெவல் காலேஜஸ் அண்ட் தென் டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ நீங்கள் டயர் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்னில் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து டயர் டூ டயர் த்ரீ காலேஜஸ்லாம் வந்து கொடுக்கவே தேவையில்ல டாப் காலேஜஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தென் நீங்கள் வந்து பிரைவேட் காலேஜஸில் உள்ள வெரி டாப் காலேஜஸ் லைக் சிஇ ஸ்ரீ கிருஷ்ணா குமரகுரு ஆர்எம்கே ஆர்எம்டி இந்த மாதிரி காலேஜஸ் கொடுத்துட்டு தென் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன் காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் தென் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் வந்து காஞ்சிபுரம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் ஆஃப் த காலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் யூ ஹாவ் டு ஃபில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் அப்ராப்ரியேட்டாக இருக்கும் அதை பார்த்து கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டி காலேஜஸ் இப்போ வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் ஃபார்ட்டி தான் இருக்குது நீங்கள் போயிட்டு வந்து சிஇஜிஆர் பிஹெசி டெக் சிஐடி இந்த மாதிரி வந்து எல்லாமே வெரி டாப் காலேஜஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இல்லை பட் கோர்ஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து போடலாம் டாப் காலேஜஸும் போடலாம் டு பீன் சேஃபர் சைட் பட் நல்ல பிரான்ச்சு இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப் காலேஜஸில் வந்து தேர்ட் ரவுண்ட் வரும்போது சீட்டு வந்து இருக்க இருக்க சான்ஸ் இல்லை அன்லெஸ் இப்போ வந்து நீட் ரிசல்ட் வந்து டிலே ஆகுது அதனால வந்து ஒருவேளை வந்து நீட்டுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறவங்களும் ஏதாவது சேஃபர் சைடு சீட் எடுத்து வச்சாங்கன்னா தென் ஃபியூச்சர்ல வந்து அவங்க வந்து நீட் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு போயிட்டாங்கன்னா தென் திஸ் சீட் வில் பி வேக்கண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங்கில் வந்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னா சாய்ஸ் லாக்கிங் வந்து செகண்ட் டே ஆஃப் த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஆஃப்டர் யூ என்டரிங் ஆல் யுவர் சாய்ஸஸ் திரும்பவும் சொல்கிறேன் ஆஸ் பண்ணி நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் தேட் ஸோ இப்போ ஒன்ஸ் எல்லாமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து முடிச்சிட்டிங்க லைக் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது எந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜ் இருக்கணும் எந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து செகண்ட் இருக்கணும் இந்த மாதிரி ஆர்டர் ஒன் டூ ஃபிஃப்டி போட்டிங்கன்னா தென் நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க ஒன்ஸ் சாய்ஸ் லாக்கிங் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி பின் வரும் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆர் உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கு வந்து வரும் அந்த ஓடிபி பின்னை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து லாக் ஆயிடும் சார் இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து ஓடிபி பின் வரல சார் பட் அஞ்சு மணி ஆக போகுது என்னால் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியலை அப்போது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா டோன்ட் வரி மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செக் செகண்ட் டே ஆஃப் த சாய்ஸ் ஃபில்லிங் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் நீங்கள் பண்ணவில் பண்ணலைன்னா சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சாய்ஸை வந்து லாக் பண்ணிடும் ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் இப்போ நம்ம வந்து இனிஷியல் ஃபீ பேமெண்ட் பண்ணும்போது அந்த டேட் முடிகிற டைமில் வந்து சரியாக எங்களுக்கு வந்து பண்ண முடியல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வரலன்னு சொல்லி நிறையா வந்து பயந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா டவுட்டோட இருந்தோம் சாய்ஸ் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சாய்ஸ் வந்து லாக் ஆயிரும் செகண்ட் டே ஆஃப் த சாய்ஸ் ஃபில்லிங் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் சோ கூடிய மட்டும் நீங்க வந்து முன்னாடி வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ண பாருங்க சரி உங்களுக்கு வந்து ஓடிபி வரல அந்த மாதிரி எதுவும் சம் ப்ராப்ளம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுதுனாலும் டோன்ட் வரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் வந்து படிப்படியாக வளர முடியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் குட் லக்